ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் சாய் குடும்ப உறவுகளே, நான் உன்னோடு தொடர்பில் இருக்கிறேன் என்பதை நீ எவ்வாறு எப்படி தெரிந்து கொள்வாய்? நான் ஒவ்வொரு மனிதனிடமும் பேசுகிறேன். எப்பொழுதும் நான் யாரிடம் பேசினேன் என்பது அல்ல கேள்வி, யார் யாரெல்லாம் நான் பேசியதை கவனித்தார்கள் என்பதுதான் என் கேள்வி. உன்னோடு நான் தொடர்பு கொள்ள இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயங்குகிறேன். அதனால் இனிமேலாவது நான் பேசுவதை வெவ்வேறு வழிகளில் உன்னோடு தொடர்பு கொள்வதை கவனிக்க ஆரம்பித்துக்கொள். மிகவும் கவனமாகவும் நுட்பமாகவும் நீ கேட்கும் பாடலின் சில வார்த்தைகளாகவோ, வாசிக்கும் கட்டுரையில் சில தகவல்களாகவோ, தற்செயலாக நீ கேட்கும் அறிமுகமற்ற ஒருவரின் அபிப்பிராயமாகவோ அது வெளிப்படலாம். சலசலக்கும் ஆற்றின் ஓசையும் ஆர்ப்பரிக்கும் கடலின் அலையோசையும் மென்மையாக தொட்டு செல்லும் தென்றலின் கிசுகிசுப்பும் உன்னிடம் பேச நான் படைத்த சில உத்திகள்தான். இவற்றில் ஏதாவது ஒன்றில் உட்புகுந்து நான் வருவேன். எண்ணங்கள், உணர்ச்சிகள், அனுபவங்கள், வார்த்தைகள் எல்லாமே என்னுடைய வழிமுறைகள்தான். நீ அதை கவனிக்க வேண்டும். நீ அழைக்காமல் நான் வருவது இல்லை. ஆனால் என்னுடைய அதி முக்கியமான கருவி உன் உள்ளே இருந்து பேசும் எனது குரல்தான். இதன் மூலம் உன்னை விரைவில் அணுக முடிகிறது. உனக்கு மிக நெருக்கமாக நான் இருப்பதால் நான் உரத்த குரலில் பேசுவது போல இருக்கும். அந்த குரல்தான் உண்மையா, பொய்யா, சரியா, தவறா, நல்லதா, கெட்டதா என்பதை உனக்கு சொல்லும் குரல். அந்த குரல்தான் உன் வாழ்க்கைக்கு படகை கரை சேர திசை காட்டும் கருவி. ஆனால் அதை நீ ஏற்றுக்கொண்டு அனுமதிக்க வேண்டும். கடவுள் உனக்கான சரியான எண்ணங்கள், வார்த்தைகள், உணர்வுகளை தேவையான சரியான நேரத்தில் கொண்டு வருவேன். அதற்கு உனக்கு தேவை விழிப்புணர்வு மட்டுமே. யாருக்கோ ஏதோ செய்வதாக நினைத்து உன்னை நீயே நீ எப்போதும் ஏமாற்றிக்கொள்ளாதே. நீ செய்வது எது என்றாலும் அது உனக்குத்தான், நீயே செய்து கொள்கிறாய். நீ எதை செய்தாலும் அந்த செயல் வழியே யாரோ பயனடைந்தார்கள் என்று நீ நினைத்து கொண்டாலும் அதில் நீ பெறுவதும் இருக்கவே செய்கிறது. அது ஒரு திருப்தி உணர்வு. அப்போது நீ தியாகம் செய்தேன் என்று நினைத்தால் கூட அது உன் திருப்திக்கு நீ செய்து கொண்டதுதான். இதுவே யதார்த்தம். பூஜை செய்தேன் என்றால் கூட அது உன்னில் ஓர் நிறைவை அனுபவிக்கத்தான். மொத்தத்தில் கண்ணுக்கு தெரிவதை கொடுத்து கண்ணுக்கு தெரியாததை பெற்றுக்கொள்கிறாய். இதில் செய்த செயலுக்கு பலன் என்பதை அப்போதே பெற்றுவிட்ட நீ அந்த செயலில் பயனில்லை என்று சொல்லிக்கொள்வதும் அதற்கு மேலே பலனை எதிர்பார்ப்பதுதானே. ஆனால் இங்கே நீ செய்தது ஏதும் இல்லை. உன்னை செய்ததே உன்னுள் இருந்து உன்னை கொண்டே உனக்காகவும் செய்து கொண்டு இருக்கிறது. உன் விருப்பம் போல நீ செய்தாய் என்று நினைக்கும்படி அது உன்னை செயல்பட வைக்கின்றது. அனைத்தும் அவனே இயக்க நீ ஒரு கருவி மாத்திரமே. அதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பின்னால் உன் சாய் தேவா நான் தான் இருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டால் அது உனக்கு ஒரு சுமையாகவே தெரியாது. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம்.